ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்ஸர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வந்து இந்த ரைடிங் க்ளவ் தான். தெரியுதா, இந்த ரைடிங் க்ளவ் தான் பேச போகிறோம். எனக்கு வந்து இந்த ரைடிங் க்ளவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்ஸில் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த க்ளவுஸோட ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் இதோட கம்ஃபர்டபுள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இருங்க, ஒரு இடத்துல நின்றுட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இருங்க, வரேன். இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத் ரோடு இது. சரி, இந்த க்ளவுஸை பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பைக் ஆஃப் நிற்குவோம். க்ளவுஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. க்ளவுஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டட்ஸ் பிராண்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். இப்போ இந்த பேப்பரு, சரி, பேப்பரத்துக்கு தூர வச்சுருவோம். இந்த கவரத்துக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸல் சைஸு இதில் போட்டிருக்கு, எஸ்எம்ஜி 2 க்ளவ். ஸோ எக்ஸல் சைஸு 590 ரூபா போட்டிருக்காங்க. நான் வந்து திருநெல்வேலி ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினேன். ரைட், இதை இங்கே வச்சுருவோம். டன். இப்போ இந்த க்ளவுஸோட கம்ஃபர்டபுளை பற்றி பார்ப்போம். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னர் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா க்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்வெட் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த க்ளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேடிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது, கொஞ்சம் இதமாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. போட்டு பார்த்தா தான் தெரியும் க்ளவ் எப்படி இருக்குன்னு. ஓகே, என்னோடய ஹேண்டுக்கு நல்லாவே செட் ஆகுது. இந்த சைடும் போடுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் இன்னர் அந்த மாதிரி எதுவும் தைக்கலை. ஸோ அப்படியே ஃபினிஷிங் வந்து அப்படி தான் விட்டுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ நல்லா அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் நடத்துறது. ஸோ அந்த க்ளவுஸை போட்டு இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இந்த ஃபீல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து கவர் வந்து இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் தான். ரைட், மூவ் பண்ணுவோமா. ரைட், க்ரிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. அதாவது இந்த ஸ்டட்ஸ் பிராண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு க்ளவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையில் வந்து கொஞ்சம் சூப்பரான விஷயந்தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸ்ன்னு சொல்ல போனாலே வந்து எல்லோரும் நம்ம வந்து சஜஷன் பண்ணுறது ஆஸ்பீடா அப்படி நிறைய பிராண்டிங்ஸ். அதாவது கொஞ்சம் ஒரு 2000-2500 நம்ம சஜஷன் பண்ணி நிறைய ரைடிங் க்ளவ் வாங்குவோம். பட் காரணம் என்னன்னா எல்லாமே வந்து நனைஞ்சால் கண்டிப்பாக வந்து ரொம்ப வெட்ஸாக இருக்கும், நிறைய வெயிட்டு அண்ட் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகிடும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், ஏன் கம்மி பட்ஜெட்டில் உள்ள க்ளவுஸுக்கும் அதுக்கு அதை வாங்குகிறேன் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் சேஃப்டிஸ்னு சொல்ல போனால் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஸோ இதில் சேஃப்டின்னு சொல்ல போனால் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ இது வந்து அவ்வளோ தாங்குமான்னு தெரில, இம்பேக்டெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ஃபிங்கர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர்ஸ் தான், ரப்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கிளாத்து, அது வேறு. இதில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஒரு பேசிக் லெவல், அதாவது ஒரு க்ளவுஸ் வாங்கணும் ஒரு சிட்டி ரைடு அண்ட் நம்ம சின்ன சின்ன ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வந்து இந்த க்ளவுஸ் வந்து பெஸ்டர் பெட்டர் பெட்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ் பிராண்டிங்கில் ரொம்ப ஒரு பெட்டரான அழகான ஒரு க்ளவுஸ்ன்னு சொல்லலாம். அண்டு இதில் வேறு என்ன இருக்குன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் டைப்பு, அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். எலாஸ்டிக்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்லாம் பெருசாகிட்டே வருது. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து எலாஸ்டிக்ங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லா உதவும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ அதனால் கிராமத்தோடையாக போகும்போது இந்த க்ளவுஸையும் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்னதாக ரிவ்யூ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த க்ளவுஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் பிளேஸ் தான். எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபார்மிங் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படுற ஒரு இடம்னு சொல்லலாம். அவ்வளோ பிடிச்ச இடம் அந்த இடம்லாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாரக்கிணறு. இங்கேயும் பார்த்தா இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பன். இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிங்க தான். வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை போகிற பஸ்ஸு அண்ட் அந்த விவசாயம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்மெல்லே வேறு அப்படின்னு சொல்லலாம். அந்த காற்றோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹீட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் வெதர் கண்டிஷன்லாம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, சுற்றி சுற்றி பார்த்தோன்னா இந்த மாதிரி காத்தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காத்தாடி வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் எப்படின்னு தெரில. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த க்ளவுஸ் வாங்க போகிற மாதிரி. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த க்ளவுஸ் வாங்க போகிற டைமில் வந்து நைட் டைம் வீடியோனால அதை தனியாக எடுத்திருந்தேன். ஸோ அந்த க்ளவுஸ் ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டட்ஸ் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எங்கேயுமே இல்லை, அஃபீஷியல் ஸ்டோரில் மட்டும் இருக்குது. ஆனால் அஃபீஷியலுமே ஆட் டு கார்ட்னு கொடுத்தனா அது செக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் ரிவ்யூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆஃப்லைன் ஸ்டோரில் அந்த க்ளவுஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா என்னோடய நண்பர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த க்ளவுஸை பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து நார் ஏன்னா வீட்டில் எப்பவுமே ஒரு ஸ்பேர் க்ளவுஸ் வச்சுருப்பேன். ஸோ ஆனால் அந்த க்ளவுஸ் வந்து என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு க்ளவுஸை தொலைச்சேன், ரெண்டாவது க்ளவுஸுக்கு பிழிஞ்சு போச்சு, மூணாவது க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணது தான், பட் அதையும் தொலைச்சிட்டேன். ஸோ அடுத்து சரி இன்னொரு க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். அப்போ தான் நிறைய க்ளவுஸை தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு க்ளவுஸ் பார்த்தேன். ஸோ ரேட்டு கொஞ்சம் 1500 ரேஞ்சில் வந்திருந்ததுனால நான் ஜஸ்ட் திங்க் பண்ணேன். ஸோ 1500 செலவு பண்ணணுமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி ஸ்டட்ஸு வேகா அந்த மாதிரி நம்ம இந்தியன் பிராண்டில் எதுவும் க்ளவுஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணேன். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டச்சு ஒர்க் ஆகலை. ஸோ இது மொபைலெலாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸை கலட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும், தெரியுதா? எந்த ஒரு சென்சிட்டிவிட்டியுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற க்ளவுஸ் மாதிரி தான் லெதர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில டைம் உள்ள தண்ணி இறங்காதுகிற க்ளவுஸ்லாம் நிறைய இருக்குது, வாட்டர் ஃபாலுகிற க்ளவுஸ்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 அந்த ரேஞ்சில் தான். வைஃபை நெட்ஒர்க் ஹேஸ் பின் நோ ஆக்சஸ் இன்டர்நெட். யா வைஃபை நெட்ஒர்க் வந்து ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லுது. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 மெயின்டைன் பண்ணேன் இந்த ரோட்டில். ஏன்னா வந்து எனக்கு ஊரில் ஒரு சின்ன ஒர்க்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு 120 மெயின்டைன் பண்ணி போனேன். ஸோ போகும்போது ஏன் ஸ்லோவாக போகிறேன்னா உங்களுக்கு இந்த க்ளவுஸோட ரிவ்யூ பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தேன். மித்தபடி வந்து அந்த க்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபீல் கொடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதோட அட்வான்டேஜஸ்ன்னு டிஸ்அட்வான்டேஜ் ஜேர்த்தே பார்ப்போம், ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து பார்ப்போம். ப்ரோஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மி பட்ஜெட்டு க்ளவுஸ் பார்க்க ப்ரீமியம் லுக்கும் இருக்குது. பாதுகாப்புன்னு சொல்ல போனால் அந்த க்ளவுஸில் ஒரு மீடியம் லெவல், ஒரு பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கம்ஃபர்டபுள்னு சொல்ல போனால் வந்து ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் நீட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா எலாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, பிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாமே ஒரு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆனால் இதில் கான்ஸ்ன்னு சொல்ல போனால் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மலையில் நனைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த க்ளவுஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுக்கும், நமச்சல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டச் ஒர்க் சென்சிட்டிவ் ஒர்க் ஆகுது, அதாவது சுத்தமாக அந்த இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத் அந்த டச் சென்சிட்டிவ்க்கான அந்த பேடிங்ஸ் அந்த மாதிரி தையல் எதுவுமே இந்த இதெல்லாம் இருக்குது ஃபிங்கர்ஸில் கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் ஏமாத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரோ பைக்கர் க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வாங்கினாலும் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் சென்சிட்டிவிட்டிலாம் வருது. பட் ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லைங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 590 வருது ஆன்லைனில், பட் அதை கொடுத்து வாங்கினவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ட்ராபாக இருக்குது. மித்தபடி இந்த க்ளவுஸ் வந்து பிகினர் லெவலில் வந்து ஒரு பக்கா இது பக்கா இதுன்னு சொல்லலாம், இப்போ நீட்டான ஒரு க்ளவுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா எதுக்காண்டி க்ளவுஸை கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி இல்லை தெரியுங்களா, அந்த டச் சென்சிட்டிவிட்டி இல்லைனால க்ளவுஸை கழட்டி வச்சு ஒரு கையில் க்ளவுஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ரைடிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, அடிக்கடி செல்லு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்கில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த க்ளவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரைடிங் பேசிக் ரைடிங்க்கு வந்து ஒரு பக்கா ஒர்த்தான ஒரு க்ளவுஸ்னு சொன்னால் இந்த க்ளவுஸ் தான் நீட்டாக இருக்குது, ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் தூரம் அந்த ஒத்த கையில் போட்டு வந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பட் எனக்கு இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்ன இருக்குது. ஸோ அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுனா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இந்த ரப்பர் சீட் பார்த்தீங்களா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் மட்டும் சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ரப்பர் சீட்டில். ஸோ அது ரெண்டு க்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ரெட்ஸ் அரப்பில் இருந்து எதுவும் நியூஸ் வருதான்னு பார்ப்போம், நானும் அதை வந்து ஃபீட்பேக்காக கொடுக்குறேன். ஸோ உங்கள் தரப்புலேருந்து இது எதுக்காக அந்த ரெண்டு ரப்பர்ஸ் மட்டும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அந்த க்ளவுஸோட இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து ஆர்டர் போட்டு வாங்குவாங்க. எப்படி வாங்குறதுனா ராஜன் பைக்ஸ் அவங்களோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிடுங்க. ரைட்டு, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.